ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 19/12/2018 புதன்கிழமை கமாடிட்டி சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்கலாம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கமாடிட்டியில் பிவோட் லெவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் நல்ல ஒரு இறக்கம் கொடுத்துச்சு நேத்தே. ஸோ இன்றைக்கி வந்து 0.16 புள்ளிகள் ஏறி, அதாவது 0.34% ஏறி 46.75 தற்சமயம் க்ரூட் ஆயில் டாலர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்கு, அதை பொறுத்து க்ரூட் ஆயில ஒரு நல்ல வாலட்டாலிட்டி வரும், அதெல்லாம் நம்ம கம்பல்சரி மைண்ட்ல வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு டீட்டெயிலும் சொல்லியிருந்தேன், FOMC-யோட ஸ்டேட்மெண்ட் வருது. ஸோ அதுவும் க்ரூட் ஆயில் கோல்டு சில்வரில் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு வாலட்டாலிட்டியில் தான் இருக்கும் கமாடிட்டி, அதை நீங்கள் கம்பல்சரி மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் எடுங்க. USD அங்கேனா 70.10 தற்சமயம் இருக்குது, 34 வந்து இறங்கி இருக்கு. குளோபலை பொறுத்த வரைக்கும் US மார்க்கெட் வந்து ஒரு 30 புள்ளிகள் கிட்ட உயர்ந்திருந்தது. மற்றபடி யூரோப்பியன் மார்க்கெட்லாம் ஒரு நல்ல டவுனில் இருக்குது. அதே மாதிரி அடுத்தது நம்மளுடைய ஏஷியன் மார்க்கெட்டில் நிற்கி 155 புள்ளிகள் டவுனில் இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ரீசனபிளான ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் இருக்குது. SGX நிஃப்டி 15 புள்ளிகள் உயர்ந்திருக்கு. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ஓப்பன் ஆகி 36 புள்ளிகள், ஒரு கேப் அப் கொடுத்துட்டு 36 புள்ளிகள் உயர்ந்து காணப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். இது இல்லாமல் நமக்கு இது ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று நைட்டு 10:30 மேலே என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, BSE வந்து கெட் செபி அப்ரூவல் டு இன்க்ரீஸ் ட்ரேடிங் ஹவர்ஸ் இன் கமாடிட்டி மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து December 31st அப்ளிகபிள் ஆகுது. நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து ரிவைஸ்டு டைமிங் 9 AM 11:30 to 11:45 அந்த ரெண்டு செக்ஷனாக ட்ரேட் ஆகும். ஒன்று கமாடிட்டி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 6 11:30 ஆகும், அடுத்த 6 11:55 ஆகும். US-ஓட டைமிங் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நான் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எப்பொழுதும் 9:00 முடியும். இனிமேல் அது 11:30 வரைக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகும். அதே மாதிரி ஃபார் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் ட்ரேடிங் டைம் வந்து 9:00 ஒன்பது நைட்டு 9:00 வரைக்கும் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ BSE மார்க்கெட் வந்து இன் டு த கமாடிட்டி டெரிவேட்டிவ் செக்மெண்ட் வித் கோல்டு அண்ட் சில்வர் கான்ட்ராக்ட்ஸ் ஆன் October 1st அது என்ட்ரி ஆனது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரியாதவங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு அப்டேட் பண்ணுறேன். கமாடிட்டியை பற்றி பேசிக்காக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னீங்கன்னா, மணி கண்ட்ரோலில் கமாடிட்டிஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கமாடிட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து கமாடிட்டியில் இன்றைக்கி என்ன நியூஸ் இருக்குது, ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பிவோட் லெவல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டுக்கு 31,287 அப்படிங்கிற லெவலில் பிவோட் லெவல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் ரெசிஸ்டன்ஸ் 31,439, முதல் சப்போர்ட் 31,010, முதல் சில்வருக்கு முதல் பிவோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 37,858 மேலே பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 37,231. க்ரூட் ஆயில் பிவோட் லெவல்ஸ் 3,455 அப்படிங்கிற பேஸில் 3,548 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பையும், 3,291 கீழே செல்லும் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் கேஸ் 261.30 லெவலில், ரெசிஸ்டன்ஸ் 270.20 மேலேயும், சப்போர்ட் 254.50 கீழேயும் இருக்குது. காப்பர் 423.50 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 430.10 மேலே இருக்குது, சப்போர்ட் 410.90 கீழே இருக்குது. நிக்கல் 766.10 அப்படிங்கிற லெவலில், 777 மேலே முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 748.80 கீழே முதல் சப்போர்ட் ஆகவும் இருக்குது. லெட்டுக்கு வந்து 137.62 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் 139.13 மேலே பையுங்கும், 136.23 கீழே உங்களுக்கு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜிங்க்கு 180.97 அப்படிங்கிறது பிவோட் பாயிண்ட்டில், 182.88 மேலே ரெசிஸ்டன்ஸும், 177.33 கீழே சப்போர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து அலுமினியத்துக்கு 136.47 அப்படிங்கிற லெவலில், முதல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 137.58 மேலேயும், 134.38 கீழே சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் சொன்ன அந்த ஃபிபினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை எப்படி வந்து நாம கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் அப்ளை பண்ணி பார்க்கலாங்கிறத நான் சொல்கிறேன். எப்பொழுதுமே எந்த ஒரு புது டெக்னிக்கலோ இல்லை புதுசாக ஒரு நியூஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு மினியில் ஒரு லாட் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து ஓகே இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், இந்த மாதிரி இது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நாம இந்த மாதிரி எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற ஐடியா வந்ததுக்கு அப்புறமா பேப்பர் ட்ரேட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அப்ளை பண்ணுங்க லைவா. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் க்ரூட் ஆயில் அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்ட் ஆன்ட் சாஃப்ட்வேர்ல நான் க்ரூட் ஆயில்ல எப்படி அந்த டூலை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், பட் அதை வந்து நாம் இந்த டூலை வந்து நம்ம ஆர்எஸ்ஐ சிசிஐ இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு அது ஜஸ்ட் போட்டோன்னே வராது. நாம் தான் வந்து எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்குள்ளே நம்ம அதை என்ட்ரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷனை நாம் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபிப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் இதை எப்படி கமாடிட்டியிலே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி 11 மணி ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1 ஹவர் கழித்து நான் வந்து க்ரூட் ஆயில் ட்ரெண்ட் எப்படி இருக்கும், பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, ஸோ கரெக்டாக 10:22 போல இந்த அளவுக்கு ஒரு ஹை போயிருக்கு, இதுக்கு மேலேயும் இது ஹை போகுமா அப்படிங்கிற ஒரு லெவல்ஸ் எனக்கு வேணும்னு நான் தெரியணும்னா நான் வந்து ஒரு ஹையையும் லோவையும் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹையையும் இதுக்கு கீழே எது லோவாக இருக்கு, இப்போ இந்த லோ இருக்குன்னா இந்த லோவை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹையையும் இந்த லோவையும் எடுத்துக்கிறேன். ஸோ ட்ரெண்டு வந்து எந்த அளவுக்கு இனி சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ எனக்கு ஃபிப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் சும்மா ஒரு டூலாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஹையை தாண்டிச்சுன்னா கன்ஃபார்மாக பையின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த லோ லெவல், இந்த லோ லெவலுக்கு கீழே போச்சுன்னா செல்லுன்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இந்த ஃபிப்டினாக்கி, இந்த 61.8, 23.6 இதெல்லாம் தான் ஃபிப்டினாக்கி. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நம்ம 10:39 இந்த ஃபிப்டினாக்கி அப்ளை பண்ணியிருந்தா நமக்கு ஒரு டவுன் கொடுத்துருக்கும். ஸோ இந்த 61.8 கீழே வந்து போயிருக்கு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 61.8 அப்படிங்கிற லெவலை ஃபுல்லாக கட் பண்ணிச்சுனா தான் நீங்கள் செல் பண்ணணும். அதுதான் இதில் முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த 61.8 தாண்டி 50 தாண்டிச்சுனா தான் நீங்கள் பை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து 59 ரீட்ரேஸ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன், இந்த ஹையிலேருந்து இது வந்து இந்த அளவுக்கு லோ வந்திருக்கு, இந்த 61.8 கட் பண்ணலை, அப்போ நான் செல் பண்ண வேணாம், வெயிட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், பை பண்ணலான்னு முடிவு பண்ணுறேன். ஸோ இல்லை, பையக்காவது இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதான்னு பார்த்தேன். அதே மாதிரி பாருங்கள், இந்த 50 கட் பண்ணி 38.2 கட் பண்ணி மேலே ஏறி இருக்கு. அப்போ நான் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா கூட, 3304 அப்படிங்கிற லெவலில் நான் பை பண்ணியிருந்தா கூட எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பாயிண்ட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபிப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை நீங்கள் இந்த மாதிரி தான் உபயோகப்படுத்தணும். இதை வந்து நம்ம பிளைண்டாக பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் நமக்கு பெரிய லெவலில் வந்து அப்படியே 100% அக்யூரசி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நியூஸஸ் இப்போ க்ரூட் ஆயிலுக்கு திடீர்னு வந்து இன்வென்ட்ரி வந்து எப்படி வருதோ அதை பொறுத்து கூட சேஞ்ச் ஆகும். அந்த நேரத்தில் அந்த கரெக்டான ஹை லோவை எடுத்து நீங்கள் இந்த ஃபிப்டினாக்கியை வந்து அப்ளை பண்ணி பார்த்தா தான் அது உங்களுக்கு இன்ட்ராடேல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மேக்ஸிமம் 1 மினிட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸ், 1/2 ஹவர், 1 ஹவர் அந்த மாதிரி டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ட்ரையல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்து ஒரு பேப்பரில் எழுதுங்க, ஓகே இந்த லெவலில் வந்துச்சு, இந்த லெவலை தாண்டிச்சு, இந்த லெவலுக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்துட்டு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இதை லைவாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து இன்னொன்று கூட காட்டுறேன், இன்னொன்று பாருங்கள், இந்த ஃபிப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹையை டச் பண்ணியிருக்குல்ல, இதில் வந்து உங்களுக்கு இந்த கேண்டில் இருக்கிற லோ கேண்டில் இது. ஸோ இந்த கேண்டிலுக்கு நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்களேன், உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு இந்த கேண்டில்னால், இந்த 61.8 இது வந்து கோல்டன் ஒரு லைன்னு சொல்லுவோம். இந்த லைனு அதை நான் ரீட்ரேஸ்மெண்ட்ஸை இந்த வீடியோ கேண்டில் ஆட் பண்ணுறதை பாருங்கள், அப்போ தான் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த 61.8 தாண்டிச்சுன்னா பைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நல்ல ஒரு பை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இந்த 61.8 கட் பண்ணி அடுத்த கேண்டில் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த கேண்டிலில் நீங்கள் 3305 அப்படிங்கிற லெவலில் பை பண்ணியிருந்தா கூட நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் வச்சு கூட கட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஃபிப்டினாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இது 100% அக்யூரசி கொடுக்காது. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு வேறு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், சிசிஐ இல்லை ஆர்எஸ்ஐ பார்த்தோம்ல, ஆர்எஸ்ஐ அப்ளை பண்ணி பாருங்கள், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு. நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓவர் பாட், ஓவர் சோல்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆர்எஸ்ஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2-3 டூலை நீங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக இதை நல்லா லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் குளோபல் நியூஸு, குளோபல் டேட்டாவை பேஸ் பண்ணி தான் போகும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாக. இப்போ இந்த கேண்டிலுக்கு அடுத்த கேண்டில்
பாருங்க ஃபுல் நெகட்டிவாக வந்திருக்கா, அப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து உங்கள் பொசிஷனை கட் பண்ணியிருந்தா சேஃப், இந்த இடத்துல வந்து பேனிக் ஆகக்கூடாது. ஸோ அதனால தான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததுன்னா அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கமாடிட்டியில் இந்த மாதிரியான டூலெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்ஸை வந்து கமாடிட்டியில் அப்ளை பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த பத்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து இந்த மாதிரியான இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸை நான் அவங்களோட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ பெருசா இதுக்கு யாரும் கமெண்ட் பண்ணலை அப்படின்னா ஓகே இது யாரும் பார்க்கல இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லி நான் எக்ஸிட் பண்ணிட்டு அடுத்த டாபிக் போயிடுவேன். அதுக்காக தான் கமெண்ட் கேட்கறேன். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அடுத்த பயனுள்ள தகவலோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஹாவ் அ ப்ராஃபிட்டபிள் டே. தேங்க்யூ.